டாஸ்மாக் வைன் ஷாப்பை மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டிங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? சரி சரி. இப்ப சமுதாயத்தை பொறுத்தவரை கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் தவறு செய்தார்களா இல்ல கள்ளச்சாரத்தை விற்றவர்கள் தவறு செய்தார்களா என்பதை தாண்டி, கள்ளச்சாராய கலாச்சாரத்தை தமிழகத்திலே டாஸ்மாக் மூலமாக கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்த அரசை கண்டித்து நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மது என்பது இருக்கும் வரை ஒரு மனிதன் குடிப்பதற்கு செல்வான். கள்ளச்சாராயம் என்பது டாஸ்மாக்ல கிடைக்கிற 100 ரூபா கோட்டரை விட 30 ரூபாய்க்கு ஒரு பாட்டில கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்னா அதே மனிதன் அந்த 30 ரூபா கோட்டரை நோக்கி போவான். கள்ளச்சாராயத்தை குடிப்பவர்களை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. காரணம், கள்ளச்சாராயம் இருக்கும் வரை யாரோ ஒரு மனிதன் அதை தேடி போவான். உலகத்தினுடைய உண்மை இது. அதை நாமும் உலகத்தினுடைய உண்மையை அப்படி எடுத்துக்கணும். நாம் இன்று போராடி கொண்டிருப்பது கள்ளச்சாராயம் என்கின்ற ஒன்று இருக்கிறனாலதான் அதை குடிக்கிறதுக்கு 4 பேர் போறாங்க. ஏன் கள்ளச்சாராயம் வந்துச்சு? கள்ளச்சாராயம் 1 லிட்டர் 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஒரு கோட்டர் பாட்டில் அடைச்சு. டாஸ்மாக்ல 110 ரூபாய்க்கு கொடுக்குறேன். டாஸ்மாக்லே குடித்து குடிக்க அடிமையான ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவனால் அதே பணத்தை கொடுத்து டாஸ்மாக்ல அதை வாங்க முடியாது. நேரடியாக அந்த மனிதனுடைய மனம் என்பது கள்ளச்சாராயத்தை நோக்கி போகும். இப்படித்தான் அனைத்து சாவுகளும் இங்கே நடந்திருக்கிறது. அந்த இறந்து போனவர்களுடைய தாய்மார்கள், அவர்களுடைய கூட இருக்கக்கூடிய தங்கச்சிமார்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் பிரஸ்ல பேசுறதை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. அவங்க கள்ளச்சாராயம் மட்டும் குடிக்கிறவங்க கிடையாது, அவங்க டாஸ்மாக்ல மது அருந்துறவங்க. ஒரு காலகட்டத்திற்கு பின்பு அது கள்ளச்சாராயம் அருந்தக்கூடிய ஒரு மனிதத்தன்மை அவர்களுக்கு வந்திருக்கிறது. காரணம், இது சீப்பா கிடைக்கிறது, ஈஸியா கிடைக்கிறது. திமுகவினுடைய உடன்பிறப்பினுடைய பொறுப்பு இன்னும் கஷ்டம். இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாருன்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் பாருங்க. மருவூர் ராஜா என்கின்ற முக்கிய குற்றவாளி. மருவூர் ராஜா யாருன்னா, மருவூர் ராஜாவினுடைய மனைவி திண்டிவனம் நகராட்சியினுடைய திமுக கவுன்சிலராக இருக்கிறாங்க. அமைச்சர் செந்தி மஸ்தானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மருவூர் ராஜா முக்கியமான ஒரு கிங்பின். செங்கல்பட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இரண்டாவது முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய அம்மாவாசை என்கின்ற மனிதர், அவரே கள்ளச்சாராயத்தை கொடுத்து அதுல பல பேர் செத்து போனதுக்கு அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிக்கிறாங்க. நானும் கள்ளச்சாராயத்தை அறிந்திருக்கின்றேன், எனக்கும் பிரச்சனை. அந்த திறனற்ற திமுக அரசு அம்மாவாசையை தேடி பிடிச்சு அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. நீ கள்ளச்சாராயம் குடிச்சு நீ ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு அம்மாவாசைக்கு ஒரு 50,000 ரூபாய். அம்மாவாசை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவாசையினுடைய சகோதரர் சித்தாமூர் திமுகவினுடைய ஒன்றிய துணைச் செயலராக இருக்காங்க. இந்த முக்கிய குற்றவாளிகள் நீங்கள் பட்டியல் எடுத்து ஒரு ஒருவரையும் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பத்திலோ அவர்களோ திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இப்போ திமுக உடன்பிறப்பு கிட்ட போனால் அவன் என்ன கேட்குறான்னா, ஏன்பா நம்ம கட்சியில் இருக்கிற அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர் அக்காடு டிஸ்ட்லரி நடத்துவார், 12,000 கோடி அதில் வருமானம் வரும். ஜெகத் ரட்சகன் ஃபார்ச்சூன் டிஸ்ட்லரி நடத்துவார், அதில் ஒரு 10,000 கோடி வருமானம் வரும். அண்ணன் டிஆர் பாலு கோல்டன் வாட்ஸ் நடத்துவார், அதில் வருமானம் வரும். அண்ணன் டிஆர் பாலு கிங்ஸ் இந்தியா கெமிக்கல் நடத்துவார், அதில் வருமானம் வரும். உதயநிதி ஸ்டாலின் ஐபிஎல் மேட்ச் பார்க்கும் பொழுது எஃப்என்ஜெட் டிஸ்ட்லரினுடைய டிஷர்ட்டை போட்டுட்டு போய் ஐபிஎல் மேட்ச் பார்ப்பார். நீங்கள்லாம் சாராய விற்கும் பொழுது நான் ஏன் கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று திமுக உடன்பிறப்பு நம்மகிட்ட கேள்வி கேட்கிறான். இது எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்குன்னு பாரு. திமுகவினுடைய தலைவர்கள் நல்ல சாராயம் வைக்கிறாங்க, திமுகவினுடைய உடன்பிறப்பு கள்ளச்சாராயம் வைக்கிறான். இது திமுக கட்சியினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் தான் மக்களுக்கு இவ்வளவு கோபம். கள்ளச்சாராய சாவு என்பதற்காக மக்களுக்கு கோபம் இல்லை. இதற்கு முன்பும் கள்ளச்சாராய சாவு தமிழகத்தில் நடந்திருக்கிறது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு நீங்கள் போராடல, இன்னைக்கு போராடினீங்க, அன்னைக்கு நீங்கள் 39 இடத்துல போராடினீங்களான்னு எதிர்கட்சி நண்பர்கள் கேள்வி கேட்கின்றார். ஆனால் எதிர்கட்சி நண்பர்கள் என்ன புரிஞ்சுக்கலைன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இந்தியாவில் மதுவுக்கு அடிமையானவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக மாறியிருக்கிறது. 9% ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் அடிக்டட் டு ட்ரிங்க்ஸ். தமிழ்நாடு மக்கள் தொகையினுடைய 9 விழுக்காடு மக்கள் தொகை இன்னைக்கு குடிக்கி அடிமையாக இருக்கின்றார்கள். இது பல சர்வே சொல்லுது. இந்த 9%ங்கிறது இப்போ வந்தது. இதெல்லாம் 2000 காலகட்டத்தில் 2 விழுக்காடு 3 விழுக்காடாக இருந்திருக்கிறது. 2010 5 விழுக்காடாக இருந்திருக்கிறது.
இன்னைக்கு 2023 9 விழுக்காடு. இதே போல டாஸ்மாக் ஒரு பக்கம் நீங்க விட்டீங்கன்னா இன்னைக்கு 44,000 கோடியாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் என்பது இன்னும் ஒரு 3 வருஷத்துல 60,000 கோடியை தொடும். அன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தொகை என்பது நிச்சயமாக 9 விழுக்காடை தாண்டி ஒரு 15-16 விழுக்காடை தொட்டிருக்கும். அதனால்தான் இதையெல்லாம் மொத்தமாக கண்டித்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி, பொதுமக்கள், நம்முடைய தாய்மார்கள் அனைவரும் இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். டாஸ்மார்க்கை அடுத்த 3 வருஷத்துல எப்படி மூடுறது, டாஸ்மார்க்கை மூடுனா அதுல வரக்கூடிய வருவாய் பற்றாக்குறை எப்படி ஈடு செய்வது என்கின்ற யோசனையை தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 15 நாட்களிலே முதலமைச்சருக்கு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கின்றோம். நீங்க உலகத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய நோபல் லாரேட் எக்கனாமிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கிறேன், எஸ்தர் டுஃப்ளோ இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருமே நோபல் பிரைஸ் வாங்கினவங்க, எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலர் இருக்கிறாங்க, நீங்க நிறைய பேர் 5 பேர் கொண்ட குழு வச்சிருக்கீங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையை நீங்கள் உங்களுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் 5 பேர் கொண்ட குழு கொண்டு போய் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற வெள்ளை அறிக்கை 3 வருஷத்துல எப்படி டாஸ்மார்க்கை மூடுறது அப்படிங்கிற ரோடு மேப்பை நாங்கள் கொடுக்குறோம். வருஷத்துக்கு எத்தனை டாஸ்மார்க்கை, 5,400 டாஸ்மார்க்கை முதல் வருஷம் எவ்வளவு மூடணும், 2வது வருஷம் எவ்வளவு மூடணும், 3வது வருஷம் எவ்வளவு மூடணும்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த 44,000 கோடி ரெவென்யூ லாஸை எப்படி மாநில அரசு ஈடு செய்வது என்கின்ற ஒயிட் பேப்பரையும் இன்னும் 10 நாட்களில் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு MK Stalin அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு முதலமைச்சர்கிட்ட நேரம் வாங்கி அவரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து இந்த ரிப்போர்ட்டை பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருடைய கையில் கொடுக்கும். ஏன்னா நாங்கள் மற்ற அரசியல் கட்சி மாதிரி இல்லை, நம்ம மற்ற கட்சி மாதிரி இல்லை, போராடுவாங்க, போராடினதுக்கப்புறம் பேசிட்டு கிளம்பி போயிடுவாங்க. போராடுறோம், கவர்னர்கிட்ட போய் மனுவும் கொடுக்குறோம், அதே நேரத்தில் உங்களுக்கும் 10 நாட்களுக்குள்ள அறிக்கை கொடுக்கின்றோம். எப்படி இந்த டாஸ்மார்க்கை நாங்கள் மூடி காட்டுறோம், நீங்கள் என்ன போய் சொல்லிட்டு தெரியாதீங்க, ஐயோ இந்த டாஸ்மார்க்கை மூடிட்டோம்னா 44,000 கோடி ரூபாய் வருமானம் நமக்கு இருக்காது, மக்களுக்கு எங்களால் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் போய் சொல்லிட்டு 30 வருஷமாக சுற்றுறீங்க. 44,000 கோடி வருமானத்திற்கு நாங்கள் வழியும் சொல்லுகின்றோம். அப்போ திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் மன்றத்தில் நேரடி விவாதத்திற்கு நீங்கள் வரணும். நாங்கள் கொடுக்கின்ற வெள்ளை அறிக்கையை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி திமுகவினுடைய எந்த அமைச்சர்கிட்ட வேண்டுமானாலும் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நம்முடைய காலகட்டத்தில் தமிழகத்தில் டாஸ்மாக்கை இழுத்து மூட வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது சகோதர சகோதரி. இல்லைனா அடுத்த கள்ளச்சாராய மரணம் நடக்கும், நடக்காது என்று நாம் சொல்ல முடியாது, நடக்கும். இன்னொரு காலத்தில் அன்னைக்கும் இதே போல ஆர்ப்பாட்டம் நடக்கும், அன்னைக்கும் இன்னைக்கு இளம் விதவை இங்கே வந்திருக்கிறாங்க, சகோதரி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, ரெண்டுவருக்குமே கை குழந்தை மேடை பக்கத்தில் நின்றுருக்காங்க, அவங்களும் வருவாங்க. இன்னொரு இளம் விதவை உருவாகிவிடக் கூடாது என்கின்ற சமூக அக்கறையில் பாரதிய ஜனதா கட்சி இதை முன்னெடுக்கின்றோம் சகோதர சகோதரிகள். ஏன்னா நீங்கள் கும்முடி போன்று யோசிச்சிங்கன்னா நாங்கள் டெல்லி யோசிப்போம், அது பாரதிய ஜனதா கட்சி, இது மத்திய அரசு, இது கட்சி. அது மட்டுமல்ல, திமுகவுடைய கட்சிக்காரங்க எந்தெந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கீங்களோ அத்தனை கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் மானிட்டர் செய்ய வேண்டும் என்று நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் மூட்டையில் இருக்கிற 2,000 ரூபாய டாஸ்மார்க்கினுடைய வருமானமாக காட்டி அந்த பணத்தை உள்ளே கொண்டு வந்து அதை ஒயிட் ஆக்கிலாம் ஐடியா போட்டிங்கன்னா அதையும் நாங்கள் விடப்போவது கிடையாது. ஏன்னா அதை நான் சொல்ல, உங்களுடைய நிதியமைச்சர் சொன்னார் பையங்கட்டையும் மருமகங்கட்டையும் 30,000 கோடி இருக்கு. ஆனால் சத்தியமாக நான் சொல்கிறேன், 30,000 கோடி 100 ரூபா நோட்டா இல்லை, அது 2,000 ரூபா நோட்டாக தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை உங்களுக்கு, பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சாமானிய பொதுமக்கள் யாருக்கும் 2,000 ரூபா நோட்டில் பிரச்சனை இல்லை. காரணம், 2018-19 இந்தியாவில் 1 2,000 ரூபா நோட் நம்ம பிரிண்ட் அடிக்கல, 2019-20 பிரிண்ட் அடிக்கல, 2020-21 பிரிண்ட் அடிக்கல, 2022-23 பிரிண்ட் அடிக்கல. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4 வருடங்களாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் 1 2,000 ரூபா நோட்டை அச்சடிக்கல. அப்போ இருக்க 2,000 ரூபா நோட்டு யார் அச்சடித்தது? அனைத்துமே 2017 டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு 2016-17 அச்சடித்தது. சரி, எவ்வளோ அச்சடித்தோம்? 2018 மொத்தமாக 2,000 ரூபாய் நோட்டு. மார்க்கெட்டில் போய் 100 நோட்டு வாங்கினீங்கன்னா 2018 அதில் 37 நோட்டு 2,000 ரூபா நோட்டு. அதனுடைய மதிப்பு என்பது 673,000 கோடி ரூபாய், 673,000 கோடி ரூபாய், 37% நோட்டுகள் 2,000 ரூபா நோட்டு. 2023 March 31 கணக்கின்படி 100 நோட் எடுத்தீங்கன்னா 2,000 ரூபா நோட்டு இருக்கிறது வெறும் 10.8. அப்படின்னா 37 2,000 ரூபா நோட்டு 100 நோட்டில் இருந்தது
இன்னைக்கு வெறும் 10 நோட்டுகளாக மாறி இருக்கிறது. 673,000 கோடி இருந்த மொத்த 2,000 ரூபாய் நோட்டு இன்னைக்கு 3,62,000 கோடியா மாறி இருக்கு. இடையில ஒரு 3 லட்சம் கோடி மிஸ்ஸிங், அதை கொஞ்சம் கணக்கு பார்த்துங்க, நல்லா யோசிச்சு. 30,000 கோடின்னு சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம பேசும். அது என்ன 673,000 கோடிங்கிறாங்க, 5 வருஷத்துல எங்கேயா 3 லட்சம் கோடி குறைஞ்சதுன்னு? அது எங்க குறைஞ்சதுன்னா மூட்டையில இருக்கு, அதெல்லாம் வெளியே வரும், எங்கேயும் தப்பிச்செல்லாம் அவங்க போக முடியாது. இந்த அரசு, குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசு, முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு போட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்னன்னா, ஒரு மாதமும் கூட ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்னுடைய அவுட்புட்டை அவங்க ரிவ்யூ பண்ணணும். எவ்வளோ விற்றுருக்காங்க, அது ஆஃப் டேக்குன்னு சொல்கிறாங்க, ஆஃப் டேக் எவ்வளோ ஆயிருக்கு, அதை அடுத்த மாதம் உயர்த்துவதற்கு ஆட்சியர் பாடுபட வேண்டும், அடுத்த மாதம் அதே மாதிரி அந்த ஆஃப் டேக் வேல்யூவை பார்த்து மறுபடியும் உயர்த்துறதுக்கு பாடுபடும். அதனால் இந்த திராவிட மாடலினுடைய கவர்னன்ஸ், ஆட்சியினுடைய அலட்சியம் என்னென்னா, 22 விழுக்காடு மதுவனுடைய வருமானத்தை உயர்த்தி காட்டியிருக்கின்றார். ஏழைங்களுக்கு வீடு போச்சா, அதை பார்க்கறதில்ல, கலெக்டர் ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. எல்பிஜி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் போயிருக்கா, அதை பற்றி பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஏழை மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கிறதா, அதை பற்றி பார்ப்பதற்கு அரசுக்கு அக்கறை இல்லை. ஆனால் இந்த அரசு காலம் தவறாமல், நேரம் தவறாமல், ஒரு மாதமும் கூட டாஸ்மாகில் எவ்வளவு பொருள் விற்றுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி அதனுடைய ஒரு எண்ண ஓட்டம் எப்படி மாறி இருக்குன்னா, அது கள்ளச்சாராயத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய மோகத்தை நமக்கு காட்டியிருக்கிறது.